எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஆர் யூ எ சக்சஸ்ஃபுல் பர்சன், நீங்கள் வெற்றியாளரா? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆகணும், வெற்றியாளர்களாக ஆகணும். அதுக்கு என்ன ஸ்கேல், அளவுகோல் என்ன, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக ஒருத்தர் வாழ்க்கையை சாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பண்ணுற வச்சுக்கிற ஃபார்முலா என்னென்னா, உலகத்திலே பெரிய பணக்காரராக இருக்கணும், இப்படி இருந்தால் சாதிச்சிட்டோம் பொதுவாக நினைக்கிறது. ரெண்டாவது, ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆஸ்கர் விருது வாங்கணும், பெண்களாக இருந்தால் உலக அழகி ஆகணும், ஆண்களாக இருந்தால் உலக ஆண் அழகன் ஆகணும், இதெல்லாம் ஒரு பெஞ்ச்மார்க்காக நினைக்கிறோம். சரி, இதெல்லாம் தான் சாதனைன்னு வச்சுப்போமே. இப்போ மனசுக்குள்ளே இந்த கேள்வி கேளுங்களேன், உலகத்திலே இருக்கிற அஞ்சு பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட் கேளுங்களேன், ஞாபகம் வச்சு பாருங்களேன். எனக்கு உடனே ஞாபகம் வருது பில் கேட்ஸு, வேரன் பஃபெட்டு. அடுத்த மூணு பேர் ஞாபகம் வருது, இவங்க நான் டாப் ஃபைவ்ல இருப்பாங்களான்னு தெரியல. இப்போ உலக அழகிகள், இப்போ நான் இந்தியாவில் இருக்காது, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க உலக அழகி ஆனவங்கன்னு பார்த்தாலும் அது ஒன்று ரெண்டு பேர் ஞாபகம் வருது, பாக்கி எல்லாரும் ஏதாவது ஒரு வருஷத்தில் உலக அழகி ஆகிறாங்க, ஆனால் அவங்க பேர் தெரியாது. ஆனழகன் பேர் ஒன்று கூட தெரியாது எனக்கு. ஆஸ்கர் விருது வாங்கினவர்கள், இதில் கூட ஒன்று ரெண்டு பேர் தெரியும், ஆனால் எல்லா பேரும் தெரியாது. இதில் சாதனை இருக்கா, கண்டிப்பாக பெரிய பெரிய சாதனை தான், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் வருஷம் வருஷம் ஒரு செலக்ட் பண்ணுறதுனால நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிக்க முடியாது, எல்லா வருஷமும் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியறதில்ல. என்ன சொல்ல வரேன்னா, காலப்போக்கில் இவங்கள மாதிரி சாதனை பண்ணவங்க பேர் கூட நம்ம மறந்துடுறோம். அப்போ சாதனையாளர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த லெவலில் அடைஞ்சாதான் சாதனையாளர்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் 800 கோடி பேர் இருந்தால் ஒரு 100 பேர் தான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே வருவாங்க, பாக்கி எல்லோரும் வேஸ்ட்டாக கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ வேற ஒரு 5 கேள்வி கேட்குறேன் பாருங்களேன், இந்த 5 கேள்விக்கு நீங்க சத்தியசந்தமாக பதில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, காலேஜ் படிச்சிருப்பீங்க, உங்கள் மனசை தொட்ட டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு 3 பேர் எழுத சொன்னால் எல்லாராலையும் எழுத முடியும் கரெக்டாக? நீங்கள் எழுதிக்கங்களேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஆனால் பாஸ் பண்ணி வேணால் எழுதிக்கங்க. ரெண்டாவது கேள்வி, வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு நம்மளை ஆத்மார்த்தமாக காப்பாற்றின 3 பேர் பேர் எழுதுங்க, எல்லாராலையும் எழுத முடியும் கரெக்டாக, அவங்கவுங்களுக்கு யாராவது 3 பேர் இருப்பாங்க, அவங்க பேர் எழுதுங்க. இனி ஒரு கேள்வி, நல்ல நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்த 3 பேர், கொஞ்சம் ஆழமாக யோசிச்சானா நமக்கு அவங்களுக்கோட பேரும் கிடைக்கும். நாலாவது, நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டவர்கள், நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கினவங்க, அர்த்தமுள்ளமாக்கினவங்க, இவங்களோட பேர் 3 எழுத சொல்லுங்களேன், இதுவும் நம்மளால் எழுத முடியும். 5வது கேள்வி, நான் இந்த 3 நபரோட என் நேரத்தை செலவு பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு தெரிகிற ஒரு 3 பேரை எழுத சொல்லுங்க, இதுவும் நம்மளால் எழுத முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த 5 கேள்விக்கும் நான் வெற்றியாளரா சாதனையாளரான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த 5 கேள்வி நீங்கள் எழுதிட்டீங்க ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த அதே 5 கேள்வியை உங்கள் நண்பர்கள்கிட்டயோ சொந்தக்காரங்கக்கிட்டயோ அனுப்புங்க ஓகேவா. ஒரு 100 பேருக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஒரு 60-70% மக்கள் இந்த 5 கேள்வி இருக்குல்ல, பெஸ்ட் டீச்சர், வாழ்க்கையில் கஷ்டமான காலங்கிறத காப்பாற்றினவங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தவங்க, வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகவும் சுவாரஸ்யமான ஆக்கினவங்க, அவங்க கூட நேரம் செலவு செய்யக்கூடிய விருப்பம் இருக்கிற பேரில் உங்களுடைய பேரை 50-60% மேலே, 50%க்கு மேலேயே எழுதிட்டாவே நீங்கள் ஒரு வெற்றியாளர் தான், நீங்கள் ஒரு சாதனையாளர் தான். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அப்படி ஆகணும்னா, அவங்க மனசில் இடம் பெறணும்னா என்ன பண்ணிடணும், அந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் செய்திருக்கணும். பாருங்களேன், நம்ம எல்லோரும் பிறக்கிறோம், எல்லோரும் வாழ்கிறோம், ஒரு நாள் போகாமல் போகிறோம். இந்த வாழ்ந்துட்டுருக்க காலகட்டத்தில் நம்ம சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள் மத்தியில், வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் மத்தியில் இல்லையா, ஃபேமிலிக்குள்ள, இங்கே எல்லாருக்குள்ளேயும் இவர் இந்த 5 விஷயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு பயன்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம பேரை, ஏன்னா இதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் எழுத சொல்ல வைக்க முடியாது,
அவங்களா எழுதணும் கரெக்டாக. அவங்க மனசில் தோணக்கூடிய டக்குன்னு வரக்கூடிய மூணு நாலு பேரில் இந்த பேர் வரணும், அப்போ தான் அவங்க கண்டிப்பாக அதை எழுதுவாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை உங்களால் அமைச்சிக்க முடியுமா இருந்தால் நீங்கள் சாதனையாளர் தான், வெற்றியாளர் தான், சந்தேகமே கிடையாது. நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் இருக்காங்கள, பெரிய பணக்காரர்கள், ஆஸ்கர் விருது வாங்கினவங்க, பெரிய சயின்டிஸ்ட்டு, பெண்களாக இருந்தால் உலக அழகிகள், ஆண்களாக இருந்தால் உலக அழகன், இதெல்லாம் அடைகிறது வந்து பெரிய விஷயந்தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் எல்லாராலும் கண்டிப்பாக அடைய முடியாது, ஏன்னா விரல் விட்டு என்றவங்க தான் அந்த பதிகளாக வராங்க. அப்படின்னா பாக்கி எல்லோரும் வேஸ்ட். ஆனால் இல்லை, நம்ம இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கையில் அணில் மாதிரி ஏதாவது ஒரு உதவியாக இருப்போமா இருந்தால் நம்ம எல்லாருமே ஒரு வெற்றியாளர் தான், சாதனையாளர் தான், சரியா? இனிமே நம்மளோட நடவடிக்கை இதுக்காகவே ஒருத்தர் நல்ல பேர் வாங்க வைக்கிறதுக்காக இல்லை, இயற்கையாகவே நம்ம குணம் அப்படி தான் இருக்கணும், ஓகேவா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதுங்க. அப்போது அதில் ஒரு லிஸ்ட் வருதுல்ல பேரெலாம். இப்போ கே பாலச்சந்தர்னு ஒரு டைரக்டர் இருந்தார் தமிழ் படத்தில், அவங்க எல்லாருக்கும் தெரியும், இயக்குனர் சிகரம்னு சொல்கிறாங்க. அவருடைய ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, ஏதாவது ஒரு வீடியோ கேட்குறாரு, ஏதாவது ஒரு சொற்பொழிவு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், வேறு யாராவது பேசுனது அது அவருக்கு இன்ஸ்பயர் ஆயிருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாராம், ஒரு நோட்டு அதை பற்றி எழுதி எனக்கு இந்தந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது நீங்கள் பேசுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்பிச்சு வைப்பாராம். அதாவது ஒருத்தருக்கு கிரெடிட் கொடுக்கறது அவர் பண்ணுவாராம். நீங்கள் இந்த லிஸ்ட் எழுதுங்களேன், எழுதிட்டு இதுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கோம் இல்லையா, ஒரு மூணு மூணு பேர், அவங்களுக்கு ஒரு மெசேஜாக அனுப்புங்க, என் வாழ்க்கையில் இந்தந்த மாற்றங்களுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க, தேங்க்யூன்னு சொல்லி அனுப்புங்களேன். அந்த பழக்கம் இருந்ததுன்னா, நன்றி சொல்கிற பழக்கம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பி பாருங்கள், எத்தனை பேர் உங்கள் பேர் லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு பதில் சொன்னாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் சாதனையாளர் தான், வெற்றியாளர் தான். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.